ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, உங்க மனசை ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு சொல்லிட்டு பதப்பதைக்க வைக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு படத்தோட தான் வந்திருக்கேன். பக்கு பக்குன்னு மனசு பதப்பதைக்கும்னு சொன்னதுனால இது ஒரு பேய் படம் நினைச்சுக்காதீங்க. இது ஒரு பேய் படம் கிடையாது, ஆனா இந்த படத்துடைய ஒவ்வொரு சீன்லயுமே நீங்க பயங்கரமா பயப்படுவீங்க. அதுவும் இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இன்னும் பயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. 2014 டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாட்ஸ்ல தன்னுடைய கணவன் கூட ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால ஒரு மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கே தெரியாம ஒரு தாய் இறந்து போன நிலைமையில தன்னந்தனியா ஒரு 2 குழந்தை சர்வைவ் பண்ணிருக்கான். அந்த இன்சிடென்ட்டை பேஸ்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீன்லயும் நம்ம மனசு பதப்பதைக்க வச்சு அங்க அந்த குழந்தை சர்வை பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரொம்பவும் லைவா நம்ம ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிற அளவுக்கு நம்மள டென்ஷன் ஆக்கி விட்ட ஒரு கதை தான் 2017 ரிலீஸ் ஆன பிஹு. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே டைட்டில் கிரெடிட்ஸ்லேயே ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுறாங்க. அதில் பிஹூன்னு சொல்லக்கூடிய 2 பொண்ணுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் அந்த குழந்தையோட 2 பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்ட்டி பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகளோடவே இந்த படமானது ஆரம்பிக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் காலையில் ஒரு 7 இருக்கும். நம்ம குட்டி பிஹூ பெட்ரூம்லேருந்து கண்முழிச்சு பார்க்குறா. பக்கத்திலேயே பிஹூவுடைய அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையும் அவங்க அம்மாவை எழுப்பி பார்க்கறா, ஆனா அவங்க எழுந்துக்கவே இல்ல. இப்ப அப்படியே அவங்க அம்மா கிட்ட எழுந்துருமா எழுந்துருமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்துட்டு அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து காலையிலேயே வெளியில கிளம்பி போயிட்டாரு, ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. சோ இப்படியே அம்மாவை ரொம்ப நேரமா எழுப்பி எழுப்பி பார்த்த பிஹு அவளாவே பெட்ல இருந்து இறங்கி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வரா. ரொம்பவே கியூட்டா ஒவ்வொரு படியா 1, 2, 3 சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே ஹாலுக்கு வந்து பாக்குறா. அங்க எல்லாமே போட்டது போட்டபடியா இருக்குது. நேத்து நைட் பர்த்டே பார்ட்டிக்காக கட்டின ஸ்டார்ஸ், பலூன், அந்த டெக்கரேஷன், இது எல்லாமே போட்டது போட்டபடியா இருக்கு. ஒரு பக்கம் டிவி நேத்து நைட்ல இருந்து ஓடிட்டு இருக்க போல இருக்குது. இதெல்லாம் பாத்துக்கிட்டே நம்ம பிஹு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா வீட்டுடைய மெயின் டோருக்கு வந்து நிக்கிறான். ஆனா பாவம் இவளுடைய ஹைட்டுக்கு அந்த டோருடைய ஹேண்டில் இவ்வளவு ரீச் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கதவை அவளால திறக்க முடியாம போயிடுது. அப்போதான் அந்த டோருக்கு கீழே வழக்கமா வரக்கூடிய நியூஸ் பேப்பர் போடப்பட்டிருக்கிறத நம்ம பிஹு பாக்குறா. சரி, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கட்டு ஏறி இப்ப இவ மேல போக பார்க்கும் போது அப்ப பட்டுன்னு ஒரு பலூன் வெடிச்சு நம்ம பிஹு திரும்பி பாக்குறா. அவளுக்கு கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது தண்ணி ஊத்துற மாதிரி. என்னன்னு பார்த்தா கிச்சன் டேப்ல தண்ணி ஓப்பன்ல இருக்குது, அது பாட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்க. உடனே இந்த குட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு ஸ்டூல் எடுத்துக்கிட்டு அந்த டேப்ப க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு குழந்தை ட்ரை பண்றா. பட் அதுவும் பாவம் அவளுக்கு எட்டவே இல்ல. அங்க இருந்தே குழந்தை கத்துறா, அம்மா தண்ணி ஊத்திட்டு இருக்குது, என்னால க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்தி கத்தி பாக்குறா. ஆனா அவங்க அம்மா எழுந்துக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல தண்ணி அப்படியே விட்டுட்டு இப்ப நேரா மேல ஏறி வரா. அங்க டிவியில நியூஸ் சேனல் போயிட்டு இருக்குது, அதை வந்து அப்படியே மாத்தி ஒரு பெப்பியான சாங் வச்சு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிஹு டான்ஸ் ஆடுறா. அம்மா இங்க பாருங்க, நான் டான்ஸ் ஆடுறேன், பிஹு டான்ஸ் ஆடுறா, நான் டான்ஸ் ஆடுறேன், எழுச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு டான்ஸ் எல்லாம் அடி குழந்தை அம்மாவை எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவங்க எழுந்துக்கவே இல்ல. என்ன இவங்க எழுந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நியூஸ் பேப்பரை கொண்டுட்டு போயிட்டு காட்டுறா. அம்மா இங்க பாருங்க, நியூஸ் பேப்பர் வந்திருக்குது, நீங்க டெய்லியும் படிப்பீங்கள, எழுந்துருங்க படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறா. அப்பயுமே அவங்க எழுந்துக்கல. இவங்களை எழுப்புறதுக்காக குழந்தை பிரில்லியண்டா யோசிச்சு அவங்க எப்பவுமே பார்க்கக்கூடிய சீரியல் சேனல்லையும் வச்சு, இங்க பாருங்கம்மா நான் கார்ட்டூன்ஸ் பார்க்கல, உங்க ஃபேவரட்டான ஷோ வச்சிருக்கேன், பாருங்க ஏந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இப்போ ஒரு கட்டத்தில் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடா. கால் கிட்ட நின்றுக்கிட்டு கதறா, எழுந்துருங்கம்மா எழுந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு இப்ப அழுதுகிட்டே இருக்கும் போது அப்ப சடனா அவங்க அம்மாவுடைய போன் ரிங் ஆகுது. திரும்பி எங்கன்னு பார்த்தா ஷெல்ஃப்ல இருக்குது, இவளுக்கு எட்டாத தூரத்துல. ஆனா அப்பயும் பிஹு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, கீழே போயிட்டு அவன் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணதுக்காக ஒரு ஸ்டூல் எடுத்தா தெரியுமா, அந்த ஸ்டூல பாவம் குழந்தை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு பாதி படிக்கட்டுல வரும்போதே போன் ரிங் ஆகுறது நின்றுபடுது. அதுக்கப்புறமா பிஹு நேரம் அம்மா கிட்ட வந்துட்டு, எழுந்துருங்கம்மா எனக்கு பாத்ரூம் போகணுமா, என்ன நீங்க தானே டெய்லி கூட்டு போவீங்க, எழுந்துருங்கம்மா எழுந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறா. இந்த சீனை பார்க்கும் போது யோசிச்ச எல்லாமே அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பாவம் அந்த 2 குழந்தைக்கு அது தெரியல இல்லையா, அம்மா தூங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளே நேரம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு தினம் கத்து குத்துருப்பாங்க தெரியுமா, அந்த தனியா டாய்லெட் சீட் இருக்கும், அதெல்லாம் அவளே எடுத்து வச்சு டிரெஸ் எல்லாம் கழட்டி குழந்தை பாத்ரூம் போயிரு. ஆனா பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு வாஷ் பண்ண தெரியல. அதனால மறுபடியும் அம்மா கிட்ட வந்து எனக்கு வாஷ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அங்க ஒரு அசைவுமே கிடையாது. இதுக்கடையில ஷெல்ஃப்ல இருந்த போன் இப்ப மறுபடியும் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் அந்த போன் எடுத்தாச்சு, அந்த குழந்தை இப்படி இருக்கக்கூடிய நிலைமை யாராச்சும் தெரியுமே, அந்த குழந்தை அந்த போன் எடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம படத்தை பாத்துட்டு இருக்க. இந்த குட்டி ஸ்டூல போட்டு கரெக்டா ஏறா. ஆனா அவளுடைய கையில அவளுடைய பொம்மை போன் மாட்டிக்குது. அதை இப்போ நம்ம பிஹு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பாத்துட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு இந்த போன்
இல்ல, அம்மாவுடைய போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப எடுக்க ட்ரை பண்ணும்போது மறுபடியும் போன் கட் ஆயிடும். அதுக்கப்புறமா நேரா ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச விதத்துல வாஷ் பண்ணிக்கிட்டு சமத்தா பிரஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் செத்து போட்டுக்கிறா. ஆனா அவளுக்கு பேண்ட் போட தெரியல, அதனால பேண்ட்டை கையோட எடுத்துட்டு வந்து அம்மா எனக்கு போட்டு விடுங்கம்மா, எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுங்கம்மான்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப நேரம் கெஞ்சி ஒரு கட்டத்துல வந்து வெக்ஸ் ஆகி போயிடறா. போங்கம்மா ஏமா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை விசிறி அடிச்சுட்டு நேரம் அவளுடைய அம்மா மேல ஏறி உட்காந்துட்டு இப்ப குளிக்க ஆரம்பிக்கிறா. எழுந்துருங்கம்மா எழுந்துருங்கம்மா எழுந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு இப்ப குளிக்கிட்டு இருக்கும் போதுதான் இப்ப அவங்க அம்மா கையில இருந்து ஒரு மாத்திரை டப்பா கீழே விழுது. தூக்க மாத்திரை டப்பா அது அப்படியே கீழே விழுந்து செதற. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நேத்து ராத்திரி பிகுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில விரக்தி அடைஞ்ச பிகுடைய அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனா பாவம் இது நம்ம பிகுவுக்கு தெரியல, இன்னுமே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப கீழே விழுந்த மாத்திரைகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னா அந்த டப்பாக்குள்ள போட்டுக்கிட்டே அம்மா என்னது இது, இது நானும் சாப்பிட்டுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அந்த டப்பாக்குள்ள போட்டு அதை அப்படியே அம்மா கிட்ட கொண்டு வந்து இதை நான் போட்டுக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க நமக்கு மனசே பதறி போயிடும். ஐயோ அந்த மாத்திரையை போட்டு வீட்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது அவன் அந்த மாத்திரையை போட்டுக்கிறதுக்காக போறா. ஆனா அந்த நேரம் பார்த்து பட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பலூன் ஒன்று வெடிக்க அந்த பயத்துல அந்த மாத்திரை டப்பாவை அவ கீழே போட்டுறா. மறுபடியும் அந்த மாத்திரை எல்லாம் செதறி போயிடுது. பட் இருந்தாலும் அந்த மாத்திரையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணும்போது நல்ல வேலையா இப்ப பிஹுடைய அம்மாவுடைய மொபைல் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குது. சோ அதனால டைவர்ட் ஆன பிஹு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா மறுபடியும் அந்த போன் எடுக்கிறதுக்காக அங்க போயிடறா. ஃபர்ஸ்ட் டே அவ ஸ்டூல் போட்டு ட்ரை பண்ணா அவளுக்கு அந்த போன் எடுக்க வரல. பட் ஆனா இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கபோர்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கபோர்டுடைய கதவுகள்ல காலை வச்சு எப்படியோ ஒரு வழியா போனை எடுத்துட்டு குழந்தை இறங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் போது கெட்ட நேரம் போன் அப்படியே தட்டி கீழே விழுந்து இப்படி கபோர்டு கடியில போய் மாட்டிக்குது. ஆனா அவளுடைய கைப்பட்டு கால் அட்டனானதுக்கு அப்புறமா தான் அது இப்படி போயிட்டு கீழே விழுந்திருக்குது. கால்ல இருக்கிறதோ பிஹுடைய அப்பா இங்க நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. தன்னுடைய மனைவி பூஜா இறந்து போனது கூட தெரியாம அவர் பாட்டுக்கிட்டு இப்ப போன்ல கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன கால் பண்ணா எடுக்க மாட்டியா, உன் கூட ஒன்னும் பேசணும்ன்றது யாருக்கும் ஆசைலாம் ஒண்ணும் கிடையாது. நீ எனக்கு என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அன்னில இருந்து என்னுடைய வாழ்க்கை நரகமாயிடுச்சு. நான் தான் சொல்லியிருந்தேன் முக்கியமான மீட்டிங்காக கொல்கட்டா போகணும் சொல்லிட்டு, இப்ப பாரு உனால முதல் பிளைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப ரெண்டாவது பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் உன் கூட பேசணும்ன்றதுக்காக கால் பண்ணல, என் குழந்தை பிஹுவாக தான் நான் கால் பண்ணிருக்கேன். வர அவசரத்துல லைன் பாக்ஸ் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன், அதை ஆஃப் பண்ணு, குழந்தை கையகியே வச்சுக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் ஒரு விஷயத்த சொல்ல எனது அயன் பாக்ஸ் ஆன்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற நமக்கே பதட்டமா இருக்கும். இதுக்கடையில நம்ம பிஹுவால பாவம் அந்த போனை ரீச் பண்ணவே முடியல. அழுகுறா இந்த குரல் வந்து போன்ல இருக்கக்கூடிய அப்பா கேட்டுட்டு எதுக்கு இப்ப பிஹு அழுதுட்டு இருக்கா, அவ எங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்பா நான் இங்கதான் இருக்கேன், அம்மாவும் இங்கதான் இருக்காங்க, என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி குழந்தை இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு அழ. ஆனா இது வந்து போன்ல கேட்கறதுக்கு சாதாரணமா குழந்தைங்களை அடம் பிடிப்பாங்களா என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க அப்பாக்கு கேக்குது. அதனால அவர் என்ன சொல்லிடுறாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லமா அப்பா சீக்கிரமா வந்துருவேன், வந்தோன்னா அப்பா உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நார்மலா இப்ப போனை கட் பண்ணிட. கொஞ்ச நேரத்திலே அந்த போன் எடுக்க ட்ரை பண்றதை விட்டுட்டு பிஹு நேரா போயிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவை எழுப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி எழுப்ப ட்ரை பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த பாக்குறா, அவங்க அம்மாவுடைய முகங்கள்ல வந்து ஒரு சில காயங்கள் இருக்கு. அந்த காயங்களை பார்த்தோன்னா இந்த சுச்சு புச்சுக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஐயோ அம்மாக்கு அடிபட்டு இருக்கு போல இருக்கு, இருங்கம்மா நான் போயிட்டு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கியூட்டா ஆயில்மெண்ட் எடுக்கிறதுக்காக கபோர்ட் கிட்ட போக. அப்பதான் அங்க ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அங்க கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வச்சு இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அந்த நோட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் வாக்குவாதம் முத்தி போயிருக்குது, சண்டையும் ஏற்பட்டிருக்குது, கல்யாண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சண்டை தான். ஆனா நேத்து ரொம்பவும் மோசமான முறையில முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு ரொம்பவும் சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை இவங்களுக்கு இல்ல போல இருக்கு. அதுல நேத்து கோவத்துல அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு இருக்காரு, அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க மனசு நோக்குற மாதிரியான நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. நீ செத்து போனமாக்குற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆஷா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க, இதுக்கு மேல இவரு கூட இந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லிட்டு கூடவே இந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு மனசு கேட்கல, அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போயிட்டு இருக்காரு. இதுதான் நடந்திருக்குது. ஆனா பாவம் இதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு பிஹுவுக்கு வயசு இல்ல. தன்னுடைய அம்மா இறந்து போனது கூட தெரியாம அவங்க அம்மாவுடைய லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மா பாத்தீங்களா நான் உங்கள மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பிஹு அழகா இருக்கால அப்படின்ற மாதிரி அவ பாட்டுன்னு பேசிட்டு அவ எதுக்காக வந்தாலும் இந்த கபோர்ட் கிட்ட அதுக்காக அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு அவங்க அம்மாவுடைய முகங்கள் அப்ளை பண்ணி விடுறா. அதுக்கப்புறமா இவ கை கால் மூஞ்சில எல்லாம் பூசிக்கிட்டு இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு அவ பாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு சரி ஓகே குழந்தை வந்து அவ பாட்டுக்கிட்டு இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா இறச்சு வந்து இந்த குழந்தையை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம படத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த காட்சியை நம்ம பாக்குற வரைக்கும் திடீர்னு இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக் வர ஆரம்பிக்குது எங்கிருந்தோ. இதை நோட்டீஸ் பண்ண பிஹு வந்து எங்க இருந்து போக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் அவளால பேண்ட்டை போட முடியாதனால தூக்கி போட்டுருப்பா தெரியுமா, அது அவங்க அப்பா ஆன் பண்ணி வச்சுட்டு போன அந்த அயன் பாக்ஸ்ல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கருகிட்டு இருக்குது. அது என்னன்னு கூட பாவம் குழந்தைக்கு தெரியல. அந்த அயன் பாக்ஸ ஆஃப் பண்றதுக்கும் குழந்தைக்கு தெரியல. முதல்ல போயிட்டு அந்த துணியை எடுத்துட்டு இங்க ஏதோ லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பிஹு அவளுடைய பிஞ்சு வரல கொண்டு போயிட்டு அந்த அயன் பாக்ஸ்ல வச்சிர அவளதான் கையை சுட்டுக்கிட்டு துடிச்சு போய் கதறிக்கிட்டு அவங்க அம்மா மேல ஏறி படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அழுகிற அழுகிற அந்த அயன் பாக்ஸ்ல பட்டு தினவும் அந்த பிஞ்சு குழந்தையுடைய கை விரல் தான். ஆனா அவளுடைய வலி படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு புரியும். இப்படி அழுது அழுது பிஹு டயர்டாயி தூங்கிடுறா. அப்படியே தூங்கி கொஞ்ச நேரம் போத்து பிஹு கண் முடிக்கிறா. இந்த இடத்துலதான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம பிஹுவுக்கு பசி அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிட
பண்ணாம இருக்கா. வழக்கமா காலையில எழுஞ்ச உடனே அவ பால் குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம். சோ அதனால அம்மா கிட்ட வந்து அம்மா பசிக்குதுமா பால் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இப்படி கெஞ்சி கெஞ்சி பாத்துட்டு அவங்க தான் ஏந்திருக்க மாட்டாங்களே. ஆனால் இவளே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மேல இவளுடைய பால் புட்டி இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலும் இருக்குது. சோ அதை எடுத்துட்டா நம்ம பாலை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மறுபடியும் ஸ்டூல போட்டு அந்த பாலை எடுக்க ட்ரை பண்ண அந்த பாலும் கீழே வந்து இப்ப கொட்டிடுமா. பாவம் குழந்தை அப்படி ஏக்கமா அதை பாக்குறா. அதுக்கப்புறம் பாத்துட்டு ஒரு துணி எடுத்து தரைய சமத்தா கிளீன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஹாட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுட் வச்சிருப்பாங்க, அதை பாக்குறா. அதை பார்த்தோன்னே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்காக அதுவும் ஹைட்ல தான் இருக்குது. அதை புடிச்சு ஆட்டும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே ஹாட் பேக் வந்து அதுல இருந்து ரெண்டே ரெண்டு ரொட்டி வந்து விழுது, பழைய ரொட்டி புழுகுது. இப்ப அதை பார்த்த உடனே நம்ம பீஹூ வந்து பாத்தீங்கன்னா அம்மா வழக்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இதை எடுத்து ஹீட் பண்ணுவாங்களே வழக்கமா, அது இவளுக்கு ஞாபகம் வர குழந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரொட்டியை எடுத்துட்டு போயிட்டு மைக்ரோவேவ் ஓவன்ல சூடு பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறா. பட் அதுக்கு அவனை முதல்ல ஆன் பண்ணும் இல்லையா, சோ அதனால அதை ஆன் பண்ணக்கூடிய ட்ரெயில குழந்தை தெரியாதனமா ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுறா, கூடவே அவனையும் ஆன் பண்ணிரா. அந்த அவனுக்குள்ள ரொட்டியை வச்சு குழந்தைக்கு என்ன டைமிங் வைக்கணும் எதுவுமே தெரியாது இல்லையா. சோ அவ பாட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்பர்லாம் அமுக்கி கடைசியில அந்த ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட்ல கருகி போயிடுது. அது கருகுன உடனே இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே ஒரு ரொட்டி போயிடுச்சு இன்னொரு ரொட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நேரம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு போயிடா. அங்க கேஸ் ஆன் பண்ணி இந்த புல்காலாம் சுட்டு சாப்பிடுவாங்களா அதை பாத்துருப்பா போல இருக்குது. சோ அந்த மாதிரி அந்த சப்பாத்தியை தூக்கி கேஸ்ல போட அதுவும் எரிஞ்சு போயிடுதா. பாவம் குழந்தை செம்ம பசியில இருக்கா, அங்க வச்சதும் கருகி போச்சு இங்க வச்சதும் தீஞ்சு போச்சு, பாலம் கொட்டி போயிடுச்சு ரொட்டியும் கருகி போச்சு. ஆனால் ரொம்ப வெக்ஸாகி போன குழந்தை அங்க இருந்து அவ பாட்டு நடந்து வந்துற கேஸ் அப்படியே ஆன்ல விட்டுற. ஆன் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு ஆஃப் பண்ண தெரியல பாவம் குழந்தைக்கு. பாருங்க நிலைமை எப்படி மோசமாயிட்டே போகுது பாருங்க. இதுல கொடுமை என்னன்னா குழந்தை பசியில வேற இருக்கா, அட்லீஸ்ட் அந்த பசி ஆறதுக்கு வச்சு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கும் போதுதான் நல்ல வேலையா பீஹு ஃபிரிட்ஜை பாக்குறா. பட் அந்த ஃபிரிட்ஜோட டோர் ரொம்பவே டைட்டா இருக்கு, அதனால ஓபன் பண்ண முடியல. இருந்தாலும் அதை ஆட்டி ஆட்டி கொஞ்சமா லூசன் பண்ணி ஒரு வழியா கடைசியா அந்த ஃபிரிட்ஜை ஓபன் பண்ண அங்க பெருசா சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. பட் நேத்து ராத்திரி கட் பண்ண கேக் வந்து உள்ள இருக்குது, அட்லீஸ்ட் அதுவாச்சு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பாக்குற நமக்கு இருக்கும். இப்ப அப்படியே எடுத்து குழந்தை உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடறா. கொஞ்சம் பசியா இருந்த உடனே குழந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடறா. ஃபிரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தூக்கி தூக்கி வெளியில எடுத்து வச்சுக்கிட்டே இப்போ ஒண்ணு பண்ணுவா பாருங்க, விளையாட்டு தனமா ஃபிரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஃபிரிட்ஜ லாக் பண்ணிப்பாளா. அவ்வளவுதான் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஹார்ட்டே நின்று போயிடும். உள்ள போய் மாட்டிக்கிறா குழந்தை, இப்ப கொஞ்ச நேரத்துல ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப அழுதுகிட்டே ஃபிரிட்ஜ ஆட்டி வெளியில வர ட்ரை பண்றா பாருங்க, ஒட்டுமொத்த ஃபிரிட்ஜுமே வந்து ஆடுது. அப்படி ஆடும் போது அந்த ஃபிரிட்ஜுக்கு மேல வச்சுட்டு இருந்த அந்த கெச்சப் பாட்டில் அதெல்லாம் கீழே விண்டு உடைய எப்படியோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா குழந்தை டோர் ஓபன் பண்ணிடுறா. இப்ப அப்படியே ஒரு அமைதி நிலவுது. இந்த அமைதிக்கு இடையில ஒரு காட்சியை நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கிச்சன்ல கேஸ் ஸ்டவ் தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கு, பக்கத்துல டேப்ல தண்ணி கொட்டி அது சிங்க்ல ஃபுல்லாகி கீழே ஊத்திட்டு இருக்குது. அந்த தண்ணி வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்காக லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கான ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்குது. அதை நோக்கி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்க அந்த பாதையிலே தான் நம்ம பீஹு உட்காந்துக்கிட்டு பிரெட்ல ஜாம போட்டு எதுவுமே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப சடனா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளு போல இருக்குது. அவர் வந்து கதவை தட்டுறாரு. அப்படி கதவை தட்டும் போது இந்த சுச்சு புச்சிக்கு ரொம்ப கியூட்டா பீஹு சாப்பிட்டுட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு அந்த கதவுக்கு கீழே இருக்கக்கூடிய இடுக்கு வழியா பாக்குறா. அப்படி பார்க்கும்போது கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருந்த நபர் அந்த இடத்த விட்டு போயிட. அதுக்கப்புறமா குழந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பிரெட் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா சாப்பிடுங்க இதாங்க நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா பாவம். ஆனா அங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனாலே கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கிட்டு கையில ஒரு ஸ்கேல வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பலூனை அடிச்சு தட்டிக்கிட்டு பறக்க வச்சுக்கிட்டு இப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது அப்ப அந்த பலூன் பறந்து போய் அயன் பாக்ஸ்ல போட்டு மறுபடியும் வெடிக்குமா. இந்த இடத்துல ஆக்சுவலி நமக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க இன்னுமே அந்த அயன் பாக்ஸ் வந்து ஹீட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பக்கத்துலயும் போறா. ஆனா நல்ல வேலையா இந்த தடவை அதை தொடாம அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து இப்ப போன் கால் அடிக்க ஆரம்பிக்குது அம்மாவுடைய மொபைலுக்கு. ஆனா மொபைல் தான் அடியில கபோர்டு கடியில மாட்டிட்டு இருக்குது. ஆனா இந்த தடவை இந்த புத்திசாலித்தனமான பீஹு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில வச்சிட்டு இருக்கா ஸ்கேல், அதை பாக்குறா. அதை பார்த்துட்டு என்ன பண்றானா அதை யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த போன் எடுத்துறா. அப்படி போன் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தா மறுபடியும் அவங்க அப்பா தான். இவ அப்பான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேச நீங்க ஏன் எடுக்கிறீங்க போன, அம்மா எங்க அம்மா கிட்ட கொடுக்க போன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது குழந்தைக்கு சொல்ல தெரியல. அவ முதல்ல வந்து குழந்தைக்கு அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றதே தெரியல இல்லையா, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கா. அம்மா தூங்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு இப்படி போன காதல வச்சிடா. அங்க அவர் பேசுறாரு, ஏய் பூஜா ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் ஃபிளைட் ஏறிட்டேன், அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே பேச முடியாது, அந்த அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணியா இல்லையா அதையாச்சும் சொல்லு, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நேத்து நடந்த சண்டைனாலயா, அதெல்லாம் கோவத்துல பண்ணிட்டேன், எதுவும் அதெல்லாம் வந்து பேசலாம், தயவு செஞ்சு உன் கோவத்தை முடிச்சுட்டு அந்த அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணியா இல்லையான்றது சொல்லு, அது வேற ஆட்டோ கட்லாம் ஆகாது, அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் எல்லாம் எப்பயோ உடஞ்சு போச்சு, ஒழுங்கா அதை ஆஃப் பண்ணு, ஏதாவது ஃபயர் கேர் ஆயிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போறதுனால அவர் போனை கட் பண்ணிட்டேன். இங்க பீஹு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ பொம்மை போன் வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை போன்ல இருக்கக்கூடிய ஒயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அயனிங் போர்டு இருக்கும் தெரியுமா அதுல சுத்திட்டு இருக்குது. அதை பார்க்காம குழந்தை என்ன பண்றான்னு வேகமா அந்த ரூமை விட்டு ஓட. அப்ப ஏற்பட்ட அதிர்வுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேஃபா நின்று அயன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துடுது. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துலயே இங்க புகைய ஆரம்பிச்சிருது. இது தெரியாத குழந்தை அவ பாட்டுன்னு டிவி பாத்துட்டு இருக்கா, உட்காந்து கார்ட்டூன் பாத்துட்டு இருக்கா, பாட்டு பாத்துட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா குழந்தை ஒரு பக்கமா இருக்கா. பட் இந்த
ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அயன் பாக்ஸ் பொசிங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்ப வேணாலும் வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு அப்படி நெஞ்சோம் பதபதிக்கும். இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்த டிவி வேற ஆஃப் ஆயிடுது. சரி, டிவி ஆஃப் ஆயிடுச்சு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, இந்த பிஹூ பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேன், என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாத்துட்டு இருந்த டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவிக்கு பின்னாடி போய் செக் பண்ணி பாக்குறான். அங்க எலக்ட்ரிக் வயர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, ஹை வோல்டேஜ் கரண்ட் வேற, ஐயோ கையகையே வச்சிட போறோமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் அப்போ வெளியில பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது நமக்கு கேக்குது. ஆக்சுவலி அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்த அபார்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் ஆயிருக்கு, அதனாலதான் டிவி ஆஃப் ஆயிருக்கு. பவர் கட் ஆயிருக்குது, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுக்காக போயிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதை சரி பண்ணதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது நமக்கு கேட்கும்போதுதான் நமக்கே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு ஒன்று விடும். நல்ல வேலை பவர் கட் ஆயிடுச்சு, ஸோ அயன் பாக்ஸும் வந்து எதுவும் ஆகாது, நம்ம பிஹூக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இப்ப நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பால் பாக்கெட் போட வந்து கேட்கிறாரு, ஏமா நானும் காலையில இருந்து ஒரு மூணு தடவை வந்து கதவு தட்டி பாத்துட்டோமா, ஆனா உள்ள இருந்து யாருமே வரலையம்மா அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டமா போடுச்சுங்க நேத்து ராத்திரிலாம், பர்த்டே பார்ட்டிப்பா, எங்களை கூட கூப்பிடல தெரியுமா, ஒரே சத்தம், ராத்திரி முழுக்க எங்களால தூங்கவே முடியல, நல்லா ஆட்டம் போட்டுட்டு தூங்கினு இருக்குதுங்க போல இருக்குது, இப்பதைக்கு அது ஏந்திருக்காது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பிஹூ வந்து பாத்தீங்கன்னா அது கதவு வழியா கேட்டுட்டு தான் இருக்கா. ஆனா பாவம் குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாது, அவளால பேசவும் முடியல, அப்படியே படுத்துக்கிட்டே இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க குழந்தை அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படியே டயர்ட்ல பொம்மையை வச்சுன்னு படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்துருது, ஏன்டா பவர் வரணும் அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க, பட் வந்துருச்சு, என்ன பண்றது. சோ அதனால லைட்டா அவளுக்கு முழிப்பு வருது, கூடவே மேல போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேக்குது. சோ அதை கேட்டுட்டு போன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து குழந்தை போய் பார்த்தா, அப்ப போட்டா இல்லையா காலையில கீசர் ஆன் பண்ணி வச்சிருப்பா, அந்த ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அது ஓவர் ஹீட் ஆகி டமால்னு வெடிச்சு சதுர, அவ்வளவுதான். பிஹூ பயங்கரமா பயந்துடுறா, அப்படியே அழ ஆரம்பிச்சிடறா, கொஞ்ச நேரம் நின்ன இடத்துல இருந்தே அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அப்படியே இறங்கி வந்து பாக்குறா, அப்படி பார்க்கும் போது மறுபடியும் பயமுத்துற மாதிரியான அந்த வீடுடைய அட்மாஸ்பியர், ஒரு பக்கம் வந்து கேஸ் எரிஞ்சிட்டு இருக்குது, தண்ணி சிங்க்ல இருந்து ஃப்ளோர்ல ஊத்திட்டு இருக்குது, இதுல கீசர் வேற வெடிச்சு சதுரிச்சு ஒரு மாதிரி அலங்கூலமா இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியே நமக்கு காட்டும் போது, அதுல பிஹூடைய ஃபேவரட்டான டால் பர்த்டே பிரசண்டா வந்து அந்த டாலை இப்ப பிஹூ பாக்குறா. அதை பார்த்த உடனே இந்த அழுகை எல்லாம் தொடச்சிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு இப்ப நேரா பெட்ரூம்குள்ள வந்தா, வந்த உடனே பவர் கட், மறுபடியும் வந்து பவர் கட் ஆயிடுச்சு. எப்பவுமே பவர் கட் ஆனோன்னு ஒரு விதமான ஒரு அமைதி வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அமைதி தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த அமைதியில இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடக்கூடிய சத்தம் இப்ப நம்ம பிஹூ காதுக்கு கேட்க, என்னன்னா இவங்க எல்லாருமே பிஹூடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாருமே வந்து கீழே விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்ட உடனே நேரா இவ பால்கனிக்கு ஓடி வந்துடுறா. அங்க வந்துட்டு எட்டி பார்த்தா இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே வந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இவ கத்துறா, அமோக் இஷிகா என்னையும் சேர்த்துக்கோங்க, பிஹூவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இங்க இருந்து கத்த, திரும்பி பார்த்தா அம்மா கிட்ட, அம்மா நான் விளையாட போனோம், என்ன கீழே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கடையில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிஹூடைய பொம்மையை நான் தூக்கி போறேன், அது உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பொம்மையை முதல்ல தூக்கி போறா, அதுக்கப்புறம் ஒரு மக்கள தண்ணி எடுத்து ஊத்துறா, அதாவது நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறது விதமா இந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுது. பட் நோ யூஸ், ஒரு கட்டத்துல பிஹூடைய பெஸ்ட் ஃபேவரட்டான பொம்மையை நான் தூக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரிய பொம்மையை தூக்கி போட, அது கீழே விடாம வெளியில இருந்த ஒரு ஸ்டாண்டில் விழுந்துருது. இதை பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ பாட்டுக்கிட்டு அந்த கிரில்ல ஏறி அந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்றா. இந்த காட்சியை நமக்கு பார்க்கும் போது நம்மளே போயிட்டு அந்த மாதிரியான ஒரு ஹைட்ல நிற்கும் போது அப்படியே அள்ளு கிளம்பும் கொஞ்சம். இப்போ ஒரு பச்சிலம் குழந்தை அதுல ஏறா, இன்கேஸ் ஸ்லிப் ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும் இல்லையா. ஆனா அந்த பயம் அந்த குழந்தைக்கு இல்ல, இதை பார்க்கும் போது நமக்கு பதறது. ஆனா அது அவளுக்கு புரியாம அப்படியே அந்த கம்பில ஏறி அந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்ண, ஒரு அஞ்சு நிமிஷம் படத்துல அப்படியே பத 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 பதன் இருக்கும், அப்படியே அந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்றா. அப்படி எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் ஒரு ரெண்டு மூணு பில்டிங் அபார்ட்மெண்ட் தள்ளி இருக்கக்கூடிய பிளாட்ஸ்ல ஒரு ஆண்டி நம்ம பிஹுவோ பாத்துறாங்க. அங்க இருந்து கத்துறாங்க, ஏ பாப்பா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, என் பொம்மை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா, பொம்மைலாம் நீ எடுக்காத, அந்த பொம்மையை ஆண்டி எடுத்து தரேன், நீ கொஞ்சம் கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆண்டி சொல்ல, ஓரளவுக்கு இவ சமத்து பாப்பாவா இருக்கிறதுனால அந்த ஆண்டி சொன்னோன்னு கேக்குறா, உள்ள போய் அம்மாவை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பார்த்து வானத்துல ஒரு பிளைட் வேற போது பாருங்க, அதை பார்த்துட்டு ஐயா அப்பா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு உள்ள ஓடிட்ட, அந்த ஆண்டியும் அங்கிருந்து பாக்குறாங்க, சரி குழந்தை ஓடிட்டா சேஃப் போலக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி போயிடுறாங்க. இப்ப உள்ள வந்தவ ஐயா அப்பா வர அப்பா வரான்னு சொல்லிட்டு குச்சிட்டு இருக்கா பாருங்க, அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவுடைய போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் ஒண்ணு வருது. அதுல ஒரு லேடி தான் பேசுறாங்க. இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிஹூ அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துட்டு இருக்குது. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் கூடவே அஃபேர்ல இருக்குது, இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் சில பிரச்சனைகள் இவங்க குடும்பத்துக்குள்ள வந்துருக்குது. இப்ப அவங்க போன் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏ பூஜா நீ எதுக்காக என் கூட பேச மாட்டேன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, ஆனா நான் என் லைஃப நல்லா தான் இங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ தான் கண்டதையும் குழப்பிக்கிட்டு உங்க லைஃப ஒழுங்கா வாழாம இருக்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அதுக்கடையில நம்ம பிஹூ பேசுறா பாருங்க, ஹே பிஹூ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச இவளும் பேசுறா. பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி சரி ஆன்டிக்கு வந்து வேலை வந்துருச்சு, அப்புறமா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் வச்சுட்டு போயிட, டே ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் இந்த குழந்தைய காப்பாத்துற மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஆச்சு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு இருக்கும் பாருங்க. இதுக்கடையில பவர் வேற வந்துட்டு போயிட்டு இருக்குது, ஏன்னா வெளியில ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி வெளியில வேற பேசிட்டு இருக்காங்க. அதுவும்
வந்து நமக்கு கேட்க, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பிஹுவை தான் காட்டுறாங்க. அவ பாட்டுக்கிட்ட ஒரு ஓரமா விளையாட ஆரம்பிச்சிடா, மேல போறா கீழே வரா, போனை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ஆல்பம் அதை பார்த்துட்டு, இங்க பாத்தியா பிஹு எவ்வளவு குட்டி குழந்தையா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ இதை பாக்குற நமக்கு, ஏமா இப்பயும் நீ குட்டி குழந்தைதாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவ அப்படியே விளையாடிட்டே இருக்கும் போது அப்ப மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவ அட்டன் பண்ணிட்டா, அட்டன் பண்ணா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு, ஏ பூஜா பிளீஸ் பேசு, சாரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. இதுக்கடையில நம்ம பிஹு வந்து குரல் கொடுக்க, ஏமா அம்மா பேச மாட்டாங்க, அம்மா கிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா தூங்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே அப்பா, இப்ப நான் மீட்டிங் குள்ள போறேன், இதுக்கப்புறம் நான் நாளைக்கு தான் வருவேன், நீ அம்மா கிட்ட அம்மா எழுந்துச்சாங்கன்னா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுறியா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் சாரி கேட்டு என்ன பிரச்சனும், இவர் நிலைமை புரியாம போனை கட் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப போன்ல வேற சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு, இதுல குழந்தை வேற டாக்கிங் டாம் விளையாட ஆரம்பிச்சிடறா, ஒரு பக்கம் போனுடைய பேட்டரி வேற ட்ரைன் ஆயிடுதா, இதுல ஒரு மவுண்டேஜ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மவுண்டேஜ்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ பாட்டு விளையாடிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே டயர்டாயி போர் அடிச்சு போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா போட்டாங்களே மாத்திரை, அந்த மாத்திரை டப்பாவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா மேல ஏறி படுத்துக்க. இப்ப அடுத்தடுத்து ஜம்ப் கட்ஸா நிறைய ஃப்ரேம் காட்டுறாங்க. அந்த ஃப்ரேம் காட்டியே நம்மள பயமுத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஸ், ஒரு பக்கம் அயன் பாக்ஸ், கரண்ட் போயிட்டு போயிட்டு வரதுனால கொஞ்சம் எரியுது, அதுக்கப்புறம் அமையுது அந்த அயன் பாக்ஸ். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவ கையில அவங்க அம்மா போட்டுக்கிட்ட அந்த தூக்க மருந்து மாத்திரை இருக்குது, ஆனா அவளுடைய உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்லை. ஒருவேளை மாத்திரையை போட்டுக்கிட்டாலா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இன்னொரு பக்கம் போன் அடிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்மளை அப்படியே டென்ஷன் ஆக வச்சு, குழந்தை உடம்புல ஒரு அசைவும் இல்லை, அவ்வளவுதான், ஹார்ட் பேஷண்ட் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நெஞ்சு பிடிச்சிப்பாங்க போல இருக்குது, அந்த அளவுக்கு டென்ஷன் ஏத்தி. இப்போ ஒரு வழியா மறுபடியும் ஒரு போன் கால் வர, அந்த சத்தத்தை கேட்டு நம்ம பிஹு கண் முழிச்சிடறா. இப்ப அந்த கால்ல யாருன்னு பார்த்தா, ஏதோ கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு, அம்மா பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காதல அந்த போன் எடுத்து திணிச்சிட்டே இருக்க, அப்ப நம்ம பிஹுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவை பிடிச்சி பயங்கரமா உழுக்கிற, அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு உழுகிட்டே இருக்கும் போது, அந்த நேரம் பார்த்துதான் இந்த குழந்தை கண்ணுல இது பண்ணணுமா என்னன்னு பார்த்தா, இந்த பாத்ரூம் கடுவெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, பெனாயில், அது வந்து ஒரு பெரிய பாட்டில் முழுக்க இருக்கு, அது இவ கண்ணுல பட, அது வெள்ளையா வேற இருக்கா, அது இவ பாலு நினைச்சுக்கிறா. அதை கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு, அம்மா நான் பாலை கண்டுபிடிச்சிட்டேன், நான் குடிக்கட்டுமா, இதை குடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படி ஸ்லோ மோஷன்ல அவளுடைய பால் புட்டியில அந்த பெனாயில ஃபில் பண்ண, அது ஓவர் ஃபுளோ ஆகி கொட்ட, அந்த கான்சென்ட்ரேஷன்லயே அதை குடிக்காம ஓவர் ஃபுளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுப்பா பாருங்க. அப்போ நல்ல வேலையா பால் புட்டியும் கீழே தவறி விழுந்து ஒட்டுமொத்த பெனாயிலும் தரையில ஊத்திக்க, அப்பாடா அந்த பெனாயில குடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பசியில துடிக்கக்கூடிய அந்த குழந்தையோட கதறலை பார்க்கும் போது மனசே பயங்கரமா வலிக்கும். அழுவுற அம்மா பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்லிட்டு அழுது, அம்மா பக்கத்துல வந்து அவங்களை தட்டி தட்டி எழுப்பி பார்த்துட்டு அவங்க எழுந்துக்காததுனால அவங்க மாற பிடிச்சி அவ பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு அழக்கூடிய அந்த அவலம் இருக்கே, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிஹு பசி பசின்னு அழுதுட்டு இவங்களை எழுப்புறதே வேஸ்ட், அட்லீஸ்ட் கிச்சனுக்காச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகி ஆல் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்த தண்ணியை பார்த்துட்டு இந்த குழந்தை அப்படியே நின்றுட்டு இருக்கா. இதை பாக்குற நமக்கு மனசுல ஒரு பயம் இருக்குது, பவர் வேற வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குது, ஒருவேளை மின் கசிவு இருந்து இந்த தண்ணியில வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது அவ அப்படியே கால் எடுத்து அந்த தண்ணியில பச்சைக்கன்னு வைப்பா பாருங்க. பட் நல்ல வேலையா பவர் இருக்காது அதுல, அப்படியே அந்த தண்ணியில பச்சைக்கு பச்சைக்கன்னு விளையாடிட்டு நடந்துகிட்டே அப்படியே டேபிள் கடியில வந்து பார்த்தா, நேத்து நைட்டு பார்ட்டிக்கு வந்தவங்க சாப்பிட்டு வச்ச மிச்சம் ஏதோ ஒன்னு பிளேட்ல கீழே இருக்குது, அதை இவ எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியிலே உட்காந்து இவ சாப்பிட ஆரம்பிச்சிட. அந்த நேரம் பார்த்து வெளியில இருந்து ஒரு குரல், என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, இங்க தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகுதுல, அது கதவு வழியா வெளியில போயிட்டே இருக்குது, யோ தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகி வெளியில வந்துட்டு இருக்கியா, டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்க நம்ம பிஹுவா, அவருக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு இவ இல்ல, பசியில வேற இருக்காளா, அதனால அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்ப ஒரு வழியா ஏஞ்சி டோர் கிட்ட போயிட்டு பேசலாம் சொல்லிட்டு போக, அதுக்குள்ள அந்த ஆள் அங்கிருந்து போயிடாரு. நம்ம பிஹுவும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் பிளேட் எடுத்துக்கிட்டு நேரம் மேல வந்து அங்கேயே உட்காந்து நொச்சுக்கு நொச்சுக்கு இவ சாப்பிட ஆரம்பிச்சிட. அப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு அப்பாடா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சீன் நடக்குது. என்னன்னு பார்த்தா, போன் ஆஃப் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவளும் எடுத்து பேசுறா, எடுத்த உடனே என்ன பண்றானா, அப்பா எப்பவுமே எனக்கு ஒரு புலி கதை சொல்வீங்களே, அதை இப்ப சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கியூட்டா கேட்க, அவருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருக்க கோரம் எதுவுமே தெரியாம கதை சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. இவ கியூட்டா ஒரு சோஃபால படுத்துக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு இவ பாட்டுன்னு இருக்க, ஒரு வழியா கதையும் முடியுது. அப்படி முடியும் போதுதான், அம்மா எங்கம்மா இருக்கா பேசவே மாட்டா, அவகிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அட போங்கப்பா அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவ முடிச்சுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல தான் தலைவனுக்கு தூக்கி வாரி போடுது, எனது காலையில இருந்து ஏந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம யோசிப்போம்ல, கனெக்ட் பண்ணுவோம்ல, நேற்று வர சண்டை போட்டு வந்திருக்கோம் இன்னும் ஏழுச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் பிஹுடைய அப்பா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பிஹு செல்லோ நீ போனை மட்டும் கட் பண்ணிடாத, அப்பா கூட பேசிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் லைன்ல வேற ஒரு நபருக்கு கால் பண்றாரு. ஒரு லேடிக்கு கால் பண்ணி உடனே போயிட்டு செக் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஆக்சுவலி ஒரு வந்துட்டாரு போல இருக்குது, சிட்டி ரீச் ஆயிட்டாரு போல இருக்கு, அந்த போன் கால்லேயே நமக்கு வந்து கன்வே ஆகுது. அவர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஒரு மன போராட்டத்தோட
இங்க வர மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படி அப்பா இங்க வந்துட்டு இருக்க, இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிட்டு நேரம் மேல போயிட்டு இறந்து போய் கிடக்கக்கூடிய அம்மா கிட்ட வந்து, அம்மா சாப்பிடுறியா பசிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கிட்ட அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிடறா. அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, இதுல அவங்க பாடியில வேற ஈ முக்க ஆரம்பிச்சிருது. இந்த காய்ச்செல்லாம் இப்ப நமக்கு காமிச்சுட்டு இந்த குழந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கீழே கடந்ததுல மாத்திரை, அந்த மாத்திரையெல்லாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ்ல அழகா அடுக்கி வச்சு இங்க பாரு டேஸ்டா இருக்க போது நான் சாப்பிட போறேன், உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா சொல்லிட்டு அம்மாங்கெல்லாம் அந்த சாப்பாடு ஊட்டி விடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரியே வந்து என்ன பண்றான்னு குழந்தை வாயில போட்டுக்கிறான், அவ்வளவுதான் மாத்திரையை போட்டுக்கிறான். அப்படி அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு அவ பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கா பாருங்க, இப்படியும் அப்படியும் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே படுக்கிறா, படுத்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு சுருக ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் குழந்தை மயங்கிறா. அவன் மயங்கின அடுத்த செகண்ட் ஒரு பக்கம் போனை காட்டுறாங்க, போன் கம்ப்ளீட்டா பேட்டரி ட்ரைன் ஆகி போன் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பா அவளை கனெக்ட் பண்ண முடியல, கனெக்ட் பண்ணாலும் இவளால குழந்தையால போன் எடுக்க முடியாது இல்லையா. இன்னொரு பக்கம் பிளாட்ஸ்ல ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க, பவர் ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அந்த அயன் பாக்ஸ், அதுல அந்த டேபிள் கருகி தீபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹால்ல இருந்த தண்ணியில ஸ்பார்க் ஆனதுனால இவங்க வீட்டு லைட் எல்லாம் மட்டும் கட் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிளாட்ஸ் தான் ஒரு வியூல நமக்கு காட்டுறாங்க, வெறும் கரும் புகையா இருக்கு, ஸ்பார்க் ஆயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பிளாட்ஸ்க்கு வெளியில இந்த புகையெல்லாம் வெளியில போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க உள்ள ஏதோ நடக்குது, குழந்தை மாட்டிட்டு இருக்கா, உள்ள இருந்து எந்த ஒரு நடமாட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு கதவு உடைக்க ட்ரை பண்றாங்க. ஃபயர் என்ஜின் வரக்கூடிய சவுண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப டமாலு கதவு உடைக்கக்கூடிய ஒரு சத்தம், அந்த சத்தத்துல நம்ம பிஹுடைய அப்பா தான் உள்ள வராரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அந்த அலங்கோலமான வீடு பியூ பியூன்னு கத்துறாரு, குழந்தையோட சத்தம் கேட்கல, பூஜான்னு கத்தி பாக்குறாரு, மனைவியோட சத்தம் கேட்கல. ஒரு பக்கம் வீடே எரிஞ்சு புகையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவருடைய ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்கற மாதிரி பண்றாங்க. இப்படி காமிச்சுக்கிட்டே இப்ப மேல வந்து பார்த்தா பெட்ல பூஜா இறந்த நிலைமையில கிடக்குறாங்க. அப்படியே பக்கத்துல இந்த குழந்தை விழுந்து கிடந்ததுல அவளை காட்டுங்கடா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல பீஹூ இல்ல, என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவுடைய கட்டில் கடியில உட்காந்துக்கிட்டு ஒரு சின்னதா வீடு கட்டி அதுல லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி குழந்தை விளையாடிட்டு இருக்கா. ரொம்ப எல்லாம் மாத்திரை எடுத்துக்கல போல இருக்குது, சும்மா ரெண்டு மூணு தான் போயிருக்கும் போல இருக்கு. அதுக்கான தூக்கத்தை மட்டும் குழந்தை தூங்கி எழுந்துட்டு இருக்கா. இப்படியாக இந்த பீஹூன்ற குழந்தை உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டிருக்கா. அப்ப வந்த அப்பாவை பார்த்து அந்த ஒண்ணுமே தெரியாம குழந்தை சொல்லிருக்கா, அப்பா நீங்க வந்துட்டீங்களா, மேல பாருங்க அம்மா ரொம்ப நர்மமா தூங்கிட்டே இருக்காங்க, அவங்களை எழுப்புங்க, நான் அவங்களுக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பீஹூடைய அப்பா அப்படியே உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. கொடுமை என்னன்னா இந்த படம் வந்து ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இன்னுமே என் மனசு ரொம்பவும் உலுக்கி எடுத்துருச்சு. இந்த படத்தை வெறும் கதையா மட்டும் உங்களுக்கு சொல்லாம ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் மரணம்ன்றது முடிவாயிடாது. ஒருத்தவங்களுடைய மரணம் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த படமா தான் இருக்கும். இந்த மாதிரி கதைகளை நம்ம பார்க்கும்போது அந்த இறந்து போன லேடி கேரக்டரை நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அப்படி அந்த லேடி பண்ணிருக்க கூடாது, அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். பட் ரியல் லைஃப்னு வரும்போது நம்ம இந்த மாதிரியான தப்பான முடிவுகள்லாம் எடுத்துடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் செட் ஆகலைன்னா முடிச்சுக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப்பை மட்டும் தான், வாழ்க்கையே கிடையாது. அதுக்காக தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி இருந்தது இந்த படம், இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.